Annoy! 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 வீட்டுல ஒரு தரம் இல்லையே தக்கு நாங்கு தக தகுந்தரி கிட தக தகதி நாங்கு தக தகுந்தரி கிட தக தக்கு தகுந்தரி தக தோ தகுந்தரி தகதி நாங்கு தக தகுந்தரி கிட தக எங்க வளைக்கிட்டாஜி எங்க போல இன்னைக்கு இந்த தீபாவளி தானே அப்ப தீபாவளி சொந்தக்காரங்க கிட்ட போய் இல்லையா சொந்தக்கார போக இன்னைக்கு வீட்டுல வேலை இருந்தாக்கி என்னப்பா அவங்க கூட ஊருக்கு வந்தாலே ஒரு மலையா கிடக்கு நினைச்சிருந்தா மழை வருது நினைச்சோன்னா சூரியன் இருக்கு அதுதான் இருக்கு இங்க இவ்வளவு சிச்சுவேஷன் அவ்வளவுதான் இருக்கு மலையில வாரண ஏறி வாரதுக்கே மனுஷன் செத்து கஷ்டமா இருக்கும் மலை பேரே மலைநாடு தானே மலை நாடு மலை நாடு நாடு ஆகவே ஆகவே மலையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மலைநாடுல என்ன மலை வெயில் இருக்கும் மலைநாடுனா மலையை பற்றி சொல்லணும் மலை இருக்கும் பேந்தன வெயில் இருக்கும் மழை இருக்கும்ன்றீங்க அது மாறி மாறி வரும் சொல்ல ரொம்ப சொல்ல முடியாது அப்போ இவ்வளோ காலம் இஞ்சான் இருக்கிறீங்க இங்கே தான் இருக்கு எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க நாங்கள் இருக்கேன் 1984 இருந்துருக்கேன் 84 தான் இங்கே இங்கே இருக்கு இங்கே இருக்கு அதுக்கு முன்னுக்கு அதுக்கு முன்ன எஸ்டேட்ல இருந்தேன் எஸ்டேட் நான் தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம் அப்போ அங்கே லயன் வீடுகள் அது லயன் வீடுகள் இருக்கு அங்கே இருந்தீங்க அங்கே இருந்தேன் அப்போ இந்த வெள்ளக்கார காலத்துல அங்கே இல்லை வெள்ளக்கார காலத்துல இருந்தேன் அப்போ வெள்ளக்கார காலத்தில் நீங்கள் என்ன தோட்ட தேயிலை பிடுங்குற ஆளாக இருக்கீங்க தேயிலை தேயிலை தோட்டத்தில் இருந்தேன் தேயிலை தோட்டத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேயிலை பிடுங்குறீங்க முந்தி தேயிலை அது ஒரு கணக்கு உண்டு தேயிலை பிடுங்குற அந்த தேயிலை பிடுங்க மாட்டேன் எப்பொழுதும் அது வந்து வயசு போலுது மிச்சம் தேயிலை கிட்ட அதான் பிடுங்குவாங்க இல்லை இல்லை இந்த கொழுந்து தேயிலை கொழுந்து தேயிலை கொழுந்து பறிக்கணும் தேயிலை கொழுந்து நாங்கள் பறிக்க அந்த பொம்பளால் தான் பறிப்பாங்க இருந்தேன் அந்த இதுக்கு ஒரு அந்த எஸ்டேட் உள்ளுக்கு உள்ளுக்கு ஆமாம் அந்த எஸ்டேட் வந்து ஒரு பெரிய எஸ்டேட் அது அது அந்த 7 டிவிஷன் அது எந்த எந்த இடம் மடக்கும்பரை 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 அதெல்லாம் அந்த முதல் தேயில நட்டாங்களா அப்படியா இல்லை இல்லை அது தேர்தல் எனக்கு தெரியாது சரியா மடக்கும்புரையில் மடக்கும்புரை 7 டிவிஷன் அது அந்த 7 டிவிஷன் 4000 தொழிலாளி மொத்தம் 400 டிவிஷன் வந்து 500 பேர் அவ்வளோ பேருக்கும் நீங்கள் தலைவர் அது அப்போ நான் பொது கமிட்டி வச்சேன் பொது பொது அது 7 டிவிஷனுக்கும் தலைவர் இருப்பான் 7 எஸ்டேட்லி 7 டிவிஷனு 7 தலைவர் அதே நான் ஒரு தலைவர் 7 டிவிஷனுக்கு ஒரு தலைவர் அதுக்குள்ளே நீங்கள் நான் ஒரு தலைவர் அப்போ நீங்கள் தலைவர் அந்த தேயிலை தோட்டத்தில் என்ன செய்வீங்க தேயிலை காலை போய் வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்குறது ஆக்களை பார்க்குறதெல்லாம் நீங்கள் தான் ஆமாம் நான் மட்டும் இல்லை 22 பேர் கங்காணி எங்கே இப்போ இந்த வெள்ளக்கார காலத்துலலாம் இந்த கங்காணி மாதிரிலானே சப்போர்ட் அப்போ உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமா ஓரளவு பேசுவேன் இப்போ வெள்ளக்காரோட பேசுகிறான்னு சொன்னால் வெள்ளக்கார இங்கிலீஷ் பேச மாட்டான் அப்போ தமிழ் தான் பேசுவான் அப்போத்த காலத்தில் வெள்ளக்கார தமிழாக பேசுனா தமிழா பேசுவான் அவன் அங்கேருந்து வரையில என்ன தமிழை படிச்சு கொண்டா வந்தோம் கணக்கு கணக்கு பிள்ளை இருப்பார்ல கேபி ஒருத்தர் இருப்பார் அப்போ வெள்ளக்காரனுக்கு அடுத்து ஒரு கணக்கு பிள்ளை இருப்பார் கணக்கு பிள்ளைக்கு அடுத்த கங்காணி இருப்பார் கங்காணிக்கு அடுத்தது வேற யார் பிள்ளை அப்புறம் அங்கெல்லாம் கொழுந்து பறிக்கிறார் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போ நீங்கள் கணக்கு பிள்ளை உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் அவர் படிச்சிருப்பார் இங்கிலீஷ் அவர் அவர் சாதாரண படிச்சுருவார் இந்த மாதிரி படிப்பு இல்லை இந்த மாதிரி ஜேசிஎஸ்சி ஓஎல் ஏஎல்லாம் படிக்கிறது அவர் வெள்ளக்காரன்னு படிப்பு வச்சிருவார் ஆமாம் சொல்லி கொடுப்பார் அவர் தமிழ் சொல்லி கொடுப்பார் அப்போ வெள்ளக்காரன் தானே இந்த தேயிலை எல்லாம் முதல்ல நட்டாண்ட அப்படின்னு அது என்ன மாதிரி நட்டாங்க அப்படி தெரியாது உங்களுக்கு அந்த ஆரம்பத்தை நட்டது எனக்கு தெரியாது தேயிலை வளர்ந்து ஒரு படம் எனக்கு தெரியும் நீங்கள் அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு அவர் சின்ன ஸ்கூல் போகிற காலம் தானே அப்போ அந்த காலத்தில் தேயிலை நட்டுருக்காங்க நட்டுருக்காங்க நான் ஸ்கூல் போகிற காலத்தில் தேயிலை நட்டுருக்காங்க நான் வேலைக்கு போகிற காலத்தில் தேயிலை இருக்குது தேயிலை கொழுந்து இருக்குது அப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய்களே நான் என்னென்ன பள்ளிக்கூடங்கள் இப்போ இந்த சின்ன பள்ளிக்கூடமாக இருந்தாலும் பெரிய பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் நான் பார்த்து கதிரீசன் இல்லை நாவலப்பட்டி நாவலப்பட்டியில் படிச்சீங்க அப்போ இங்கேருந்து நாவலப்பட்டியில் அந்த டிவிஷனுக்கு அப்பா நல்லா இருந்தார் அந்த காலத்தில் கங்காணி அப்போ என்ன பிள்ளைகள் அப்போ கல்யாணம் கட்டலை நான் சின்ன வயசு அப்புறம் சப்பாத்தை எடுத்து கொடுத்து தொப்பியெல்லாம் வச்சு ஸ்கூலில் கொடுத்து விட்டார் முந்தி அந்த வெள்ளக்கார போடுற தொப்பி வெள்ளக்கார தொப்பி இந்த மாதிரி கேப் இல்லை இந்த ஒரு வட்டமாக இருக்கும் அப்படி டிசைன் நல்லா அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் உள்ளுக்குள்ள எல்லாம் பஞ்சு எல்லாம் வச்சு அழகாக இருக்கும் அந்த பெரிய இதெல்லாம் போட்டு அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன் அந்த வெள்ளக்கார படங்கள்ல இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் வருவாங்க நல்லா அந்த படம் அது வச்சு சப்பாத்தை எடுத்து போட்டு பேக் ஒன்று வாங்கி கொடுத்து இந்த பேக் இல்லை துணி பேக்கு அந்த காலத்தில் அந்த காலத்தில் துணி பேக் தோல் போடணும் அப்போ ஸ்கூல் போகணும் அப்போ அங்கே போய் ஸ்கூலில் படித்து கொடுப்பாங்க
அப்ப கதிரேசன் பள்ளிக்கூடம் தான் அப்ப நான் முத்திய மாஸ்டர் ஆமா ஆமா நான் தான் முத்திய மாஸ்டர் அருண் நாயகம் நான் படிச்சு கொடுத்தவங்க அங்க இருந்தாங்க அப்படியே நான் பெரிய ஆகல அவங்க எல்லாம் அவங்க பெரிய வசூல் உள்ளவங்க சரி அப்ப பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிஞ்சு என்ன செய்வீங்க பேர் தேயிலத்தோட்டத்துக்கு வந்துட்டீங்களா தேயிலத்தோட்டம் தேயிலத்தோட்டத்துக்கு வந்து எத்தனை மாப்பு வரைக்கும் படிச்சீங்க நான் அஞ்சாவது அஞ்சாம் தரம் அஞ்சாம் அப்ப படிச்சு போட்டு தான் இவ்வளவு லெவல் அடிக்கிறீங்க அது பண்ண படிச்சேன் கல்யாணம் கட்டியும் படிச்சேன் நான் கல்யாணம் கட்டினா புறம் படிச்சீங்களா கல்யாணம் கட்டியும் படிச்சேன் அது என்ன டைப் அது அது என்ன டைப் டைப் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை நல்ல ஆங்கில படிச்சேன் டைப் ரைட்டரா ஆமா படிச்சீங்களா அது படிச்சேன் டைப் பண்ணீங்களா டைப் ரைட் இல்ல அப்ப அது எனக்கு ஒரு டைப்னா எனக்கு பழக்கது ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை நான் பழக்கணும் என்ன படிப்பு ஆங்கிலம் படிச்சேன் திருப்பி ஆங்கிலம் ஆங்கிலம் படிச்சேன் தமிழ் படிச்சேன் அழகா தமிழ் பேசணும் அழகா தமிழ் எழுதணும் ஓ அத எங்க பள்ளிக்கூடத்துல போய் படிச்சீங்களா இல்ல இல்ல எனக்கு ஒரு மாஸ்டர் அப்படிலாரு இந்தியாவுல இருந்து வந்தாரு ஃபியூஷன் மேரி ஆமா இந்தியாவுல இருந்து வந்திருந்தாரு அவருக்கு யாரும் இங்க இல்ல உதவி இல்ல அப்ப அவரு என்ன கண்டு பேசினாரு அப்போ அவர் என்ன கிட்ட பேசினாரு அப்போ நான் ஒரு தலைவர் இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கேன் நான் ஒரு கல்யாணம் கட்ட போகிறேன் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் கேட்டேன் நான் கொஞ்சம் படித்தாலியா அப்படின்னா அப்போ லைட்டா அப்படின்ட்டு நீ எங்கே அப்போ லைத்தா லைத்தா தான் ஒரு வீடு லயம் லயம் பத்து காப்பிலாக இருக்கும் மாட்டுப்பட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அழகு இல்லை மாதிரி வீடு இந்த மாதிரி வீடுலாம் இல்லை அந்த காலத்தில் பத்து காப்பிலாக இருக்கும் பத்துக்கு பத்து அது தான் புள்ள பொண்டாட்டி பேர பிள்ளை எல்லாம் அவள் இருக்கணும் சைக்கிள் தான் ஒத்துக்கணும் அங்கிட்டுக்கணும் அவ்வளோ இருக்கணும் அது அதுக்கப்புறம் அவர் இருந்தார் அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு நான் போனேன் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் பார்த்தா கழுத்த உருவம் கொஞ்சமாக சேப்பில்ல நல்ல முழு கருப்பு இந்த மாதிரி வெள்ளை பேட்டி வெள்ளை பேட்டி பண்ண தெரியுது அப்போ ஒன்று உள்ள ஐயா பார்க்க உட்கார பண்ணார் ரொம்ப மரியாதை இருக்கும் உட்கார வச்சார் உட்கார வச்சா நாக்கா இந்த மாதிரி நாக்கா இல்லை அவர் அடித்து வச்சுக்காரு நாக்காளி சன்லைட் தெரிஞ்ச அந்த காலத்து சன்லைட் சன்லைட் பெட்டி பெட்டி வரும் அந்த பெட்டி உடஞ்சி நாக்காளி அடிச்சு வச்சுக்காரு இந்த மாதிரி நாக்காளி சோபாவில் தெரியாது அப்போ அந்த அந்த அசுமா இருக்கிற தனி போட்டவும் இருக்குது ஸ்கூல் படம் இருக்குது நான் பொடி மாதிரி சேர்ந்து இருக்குது அப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு நான் கேட்டேன் இப்போ பார்த்தோடனே ஒரு அலுமாரி ஒன்று செஞ்சுருக்காரு கபோர்ட் இன்றைக்கு பேர் கபோர்ட் அன்றைக்கு பேர் நான் அலுமாரி தான் சொல்லுவோம் நிறைய வச்சிருக்காரு நல்ல ஆங்கிலம் பேசுவார் லோக்கல் ஆங்கிலம் எனக்கு பேச முடியல அவர் ஆங்கிலத்தை கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக பேசுவார் தெளிவாக பேசுவார் அப்போ கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் பொருள் மாறினார் அப்போ ஆடு ஆடு குட்டி பிடிச்சிருந்தார் பொருள் டக்குன்னு பால் எடுத்தார் அப்போ பாலுக்கு சத்தம் எனக்கு கேட்குது அந்த கொத்து எடுக்கும் போது எடுத்தாலும் தேத்தி உண்டு குத்து கொடுத்தார் குடிங்கனார் குச்சி விட்டார் நான் இந்த மாதிரி ஆடி எல்லாம் பார்த்தோம் அவரை டைப்ரைட் வச்சுக்காரு அவர் புஸ்தம் நிறைய வச்சுருக்காரு நிறைய புஸ்தகம் வச்சுக்காரு நிறைய பேர் வச்சுக்காரு என்ன ஜாதி கலர் வேணுமோ அவ்வளோ கலர் எடுக்கலாம் ஏன்னா படிச்சிருந்தானே இப்போ நீங்கள் கல்யாணம் முடிச்ச அப்புறம் எல்லாம் நடக்குது ஆமாம் அப்போ போய் பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஆசையாக போச்சு அப்புறம்லாம் பார்த்தேன் ரைட் காரியம் இல்லை நீ என்ன செய்து கேட்டார் எனக்கு ஒரு தொழில் ஒன்று தேவையா அப்படின்னாரு நான் சொல்லி தொழில் உங்களுக்கு கொண்டு இருக்க முடியாது கொழுந்து படிக்கிறதுக்கு போக மாட்டேன் செய்ய முடியாது நான் உங்களுக்கு ஸ்கூல் வைக்கிறேன் அப்படின்னாரு அப்போ ஸ்கூல் வச்சு எவ்வளோ காசு தருவீங்கன்னா காசு எவ்வளோ வேணும் அப்படின்னாரு அப்போ அந்த காலத்துலேயே கேட்டார்கிட்ட ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்போ 1000 ரூபா மதிப்பு வந்து மதிப்பது செல்வாக்கு அவர் சரியா அப்படின்னு அப்போ எவ்வளோ பேர் சேர்த்து ஒரு 10 பேர் 10 அது 20 பேர் சேர்த்து கொடுங்க 2 பிள்ளை இருக்குது பொருளாட்டி இருக்குது நான் சாப்பிட்டு கொடுத்துடும் அப்போ அதனால் எனக்கு 20 ரூபா மாதத்துக்கு ஒரு பொடியும் 10 ரூபா கொடுக்கணும் 20 பேருக்கு 200 ரூபா அவங்க போய் காசு கேட்க மாட்டேன் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தலைவர் தானே 200 ரூபா எனக்கு கொடுத்துடணும் அப்போ என்ன நானும் ஒரு மாணவனாக இருக்க விரும்புவேன் கரெக்டாக இருங்க கரெக்டாக கொடுத்து தருவேன் அப்படின்னாரு அப்புறம் நான் மாணவன் ஆகிட்டேன் அவர்கிட்ட அவர்கிட்ட அங்கே இருந்து ஆங்கிலம் படித்தீங்க தமிழ் படித்தீங்க தமிழ் எல்லாம் நல்லா தெரியுமா நல்லா பழகி இருக்கிறீங்களா தமிழ் நல்லா பேச கதைப்பீங்களா பேச முடியும் நல்லா பேசுவீங்க வேறு என்ன இதை விட வேறு என்ன உங்களுக்கு தெரியும் வேறு சின்ன பேசுவோம் சாதாரண பேசுவேன் வேறு என்ன ஜாதகம் பார்ப்பேன் ஜாதகம் எழுதுவேன் இப்போ இந்த கையை பார்த்தோம்னா உடனே கை பார்க்க முடியாது அப்போ பேர் வேணும் நேரம் வேணும் டைம் வேணும் டைம் கரெக்டாக இருக்கு நீ முரளாஜி பார்க்குறீங்களா அது அது சாதாரண பார்க்குறேன் அது நானும் பார்ப்பேன் அது அது எல்லாம் பார்ப்பேன் இப்போ நானே உங்களுக்கு சாத்திரம் பார்ப்பேன் சாத்திரம் பார்க்க முடியும் அதெல்லாம் சொல்ல முடியுமே எனக்கு சாத்திரம் பார்க்க தெரியும் எஸ் சொல்லி தெரியும் சரி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தான் இருக்கும்
ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கறோம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் இது என்ன மண்டே போற லெவல் தான் லெட்ஸ் ஆல் மற்றது சரி அப்ப நீங்க பள்ளி கூடத்துல கல்யாணம் முடிச்சு போட்டு பள்ளிக்கூடம் படிச்சீங்க ஓகே கல்யாணம் எங்க முடிச்சீங்க கல்யாணம் போய் ஒரு செட்ல லவ்வா லவ் இல்ல கல்லுக்குடிப்பான் கல்லு குடிப்பான் நான் இந்த எஸ்டேட்ல சாராய குடிப்பான் நீங்க குடிக்கிறீல்ல நான் குடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டது விரும்புறது இல்ல அதெல்லாம் சாதாரண பிரச்சனை அது சாதாரண பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் எனக்கு சாதாரண தெரியாது அது அப்போ நான் குடிக்கிறது இல்லை அப்போ குடிக்காம இருந்தது நான் பார்த்தேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு லெவல் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன் அப்போ இந்த ஆகமத்தை உள்ளாகணும் அப்படின்னு என்ன செய்யுங்க நான் நான் புத்தியாக ஆகம சொல்லி பண்ணேன் ஸ்கூலுக்கு உள்ள காலத்துலேயே அப்புறம் அவரும் சந்திச்சு நீங்கள் பயங்கர மணால் போடுறா பயங்கர மணால் பயங்கரம் இல்லை சாதாரண பிரச்சனை என்னாலும் அவ்வளோ விஷயங்கத்தையும் யோசிச்சிருக்கிறீங்களே அப்போ நான் போயிட்டு என்ன செய்ய யோசிச்சு இந்த ஊரை 500 பேர் பேசுகிறேன் 530 பேர் 1000 பேர் மொத்தம் ஜனம் அப்போ ஒரு கோயில் உள்ள வெள்ளக்காரன் கண்டு கொடுத்தா 10 அடி தான் கோயில் அதில் எட்டக்கான பெரியார் அவர் அவரை மீன விஷயத்தை செய்ய முடியும் அந்த காலத்தில் அப்போ அவரோடு இந்தியாவிலேருந்து அந்த காலத்தில் வரும் முழு செலவு பண்ணிருக்காரு அது சரி அந்த கோயிலுக்கு வச்சுருந்தார் அப்புறம் நான் பார்த்தேன் இந்த கோயில் சின்ன கோயில் இந்த சிலையும் அசிங்கமாக இருக்குது இதுக்கு ஒரு வேலை செய்யணும் இந்த ஊரில் வந்து வெள்ளம் குண்டு குண்டிக்காரன்லாம் மாற்றி விடணும் ஏன்னா சண்டை வரும் அந்தக்கு கரைச்சல் வரும் அந்த நேரத்தில் அப்போ பெரிய கரைச்சல் மலையத்தில் உள்ள ஆக்கலன்றது கொழுந்து பறிக்கிறது அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கை சிக்கலான வாழ்க்கை சிக்கலான வாழ்க்கை அப்போ இதுக்கு ஒரு ஐடியா பண்ணேன் அப்போ இவர்கிட்ட படிச்சோன்னே இவர் படித்து போது படித்து கூட எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு அவர் அவர் ஆகும்போது அவர் சாமி கும்பிட பண்ணார் அவர் வந்து இந்த கிரி இந்த ஒரு ரஷ்யன் உள்ள ஒரு இது அந்த கட்சி தான் வச்சுருப்பார் கம்யூனிசம் ஆனால் சாமி கூட வரலாறு அப்போ சாமி கூட வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்தார் நாங்கள் உட்காருவார் சிகரெட் எந்த நேரம் பற்றுவார் வீடு வீட்டுக்கு நாங்கள் குடிக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் சொல்லுவோம் அந்த காலத்தில் இவர் குடிப்பார் சிகரெட் குடிப்பார் குடித்தாலும் நல்ல அறிவாளி பேட்டி விஷயம் என்னென்ன கேட்குறது கேள்விகளும் பார்த்து சொல்லுவார் நான் அவர் தான் படித்தேன் அப்போ படித்தோட 20 பேர் வச்சு ஸ்கூல் வச்சு லைட் ஒன்று 130 வாங்கி லைட்டெலாம் போட்டு பட்டி விட்டு வாங்கி அதை வச்சுருந்தேன் வச்சு ஸ்கூலில் படித்தேன் அப்போ ஆங்கிலத்தை எனக்கு பேசக்கூடியவங்களும் சொல்லி கொடுத்தாரு நல்லா பேசுவீங்க ஓரளவு பேசுவேன் குரல் பேசும் ஏன்னா அங்கே கல்யாணம் கட்டினேன் அப்போ எங்கள் அம்மாவோட பெரிய கரைச்சல் இப்போ வயசு கல்யாணம் கட்டி ஏன்னா பள்ளிக்கூடத்து போகிறேன் கல்யாணம் கட்டிட்டு கல்யாணம் கட்டி போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அப்போ சாப்பிடும் அப்போ இதுக்கு என்ன அப்போ நான் ஒரு கட்சி ஒன்று வைக்கணும் ஒரு சமயம் ஒன்று வைக்கணும் அந்த சமயத்தை யோசிச்சு படித்தேன் அப்போ எனக்கு ஆண்டவனுடைய ஒரு பெரிய சித்தம் உங்களை சொல்கிறேன் நீங்கள் ஒரு தெய்வம் மாதிரி அல்ல ஆகமத்துக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு பேசேன் இப்படியும் யோசித்தேன் யோசிச்சு ஒரு ஐடியா இருந்துச்சு இந்து சமய முன்னேற்ற மன்றம் அது என்ன இந்து சமய முன்னேற்ற மன்றம் இந்து சைவ சமய முன்னேற்ற மன்றம் வச்சுக்கலாம் அதை வைக்க தெரியாது எனக்கு அன்றைக்கு பட்டதாக வச்சுட்டீங்க அது நான் இப்போ எனக்கு பட்டது இந்து சமய முன்னேற்ற மன்றம் அப்படின்னு ஒரு பட்டம் எழுதி எழுதி தமிழ் எழுதுறேன் காற்று இல்லை எழுதி வச்சுக்குது அதனால் காலை போனேன் மாஸ்டர்கிட்ட என்னை படித்து கொடுத்து விட்டேன் நாவலப்பட்டிக்கு போய் சொன்ன பசங்க நீங்கள் வந்து ஆகமங்க செஞ்சுருங்க எஸ்டேட்டில் கொடுக்க முடியுமா உங்களுக்கு நான் கூட மாணவன் தானே அப்போ எத்தனை மணி நாள் ஒரு 35 மைல் இருக்கும் வாகனம் எடுத்து நான் பார்த்தாரேன் அப்போ என்ன செய்வாங்க ஒரு பெரிய கூட்டு ஒன்று பார்க்கணும் ஆனால் மக்களை சமயத்து சமயம் உணர்ச்சி உண்டாக்கணும் இது செய்யணும் அப்படின்ட்டு அப்போ தேஜ் விட்டாங்க தேஜ் கொடுத்தாரு அவர் வீட்டுக்கு இங்கே வந்தேன் அவரை கங்காணி தானே நான் தலைவர் தானே பொஞ்சாதி பிள்ளைகள் உங்களை பேசிய இல்லையா எல்லாம் பொஞ்சாதி வேலை பார்த்து கொண்டு தெரிஞ்ச ஊர் வேலைக்கு பார்ப்பேன் வீட்டு வேலையும் பார்ப்பேன் அந்த கழகம் என் வீட்டில் வராது அது எனக்கு ஆணை கொடுத்து ஒரு வரப்பிரசாதம் அது வீட்டு சண்டை வராது சண்டையே வராது சண்டை வராது வாய்ப்பு நல்லது நல்ல மனுஷி ஒரு கரைச்சல் இல்லை தொல்லை இல்லை அப்போ நீங்கள் அப்படி ஒன்றை செய்து அந்த ஊரை திருத்தி ஊரை திருத்தாச்சு ஊர்த்து உங்களோட வீட்டில் என்ன நிலைமை நல்ல நிலைமை உங்களோட பிள்ளைகள் எத்தனை அப்போ பிள்ளைகள் வந்து எனக்கு கல்யாணம் கட்டி அதுக்கு ஒரு பாடு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு மூத்த மகன் ஒருத்தன் அதுக்கு பிள்ளைகள் இல்லை எனக்கு போகும் வரைக்கும் இல்லை 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 அது அந்த லவ்வுக்கு இவ்வளோ இல்லை அந்த கட்டத்தில் இல்லை 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 அந்த நீங்கள் கல்யாணம் முடிச்சு நீங்கள் நான் லவ்வை பற்றிலாம் கேட்கலப்பா தெரியும் அந்த கல்யாணம் முடிச்சு அந்த கொஞ்ச காலம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும் வரைக்கும் குழந்தைகளும் இல்லையா
கற்பம் பண்றாங்க முதல் புள்ளை இந்த பொம்பள புள்ளை ஆம்பள புள்ளை முதல் ஆம்பள புள்ளை அடுத்து அடுத்த ஆம்பள புள்ளை அடுத்து ஆம்பள புள்ளை அடுத்து அடுத்த புள்ளை அடுத்த புள்ளை மூணு புள்ளை வந்த ஆறு புள்ளை ஆறு புள்ளை மூணு பொம்பள புள்ளை ஆறு புள்ளையில நல்லா படிப்பீங்களா ஆமா எல்லா ஒவ்வொரு ஸ்கூல்ல ஆறு ஆறு பக்கம் போடை அப்ப கேட்ட டோட்டல் கேட்பாங்க ஏன் அப்படி போட்டுக்கிறேன் எல்லா பாசையும் வேணும் அதனால ஒருத்தர் இங்கிலீஷ் ஒருத்தர் சிங்களம் சிங்களம் ஒருத்தர் தமிழ் எல்லா பாசையும் ஆமா ஆமா புள்ளை புள்ளை அதே மாதிரி தான் மொழியை படிக்கிறது பிரச்சனை இல்லை எல்லா மொழியை நாங்கள் தெரிஞ்சிருக்க தான் போகணும் அது சுவ நல்ல விஷயம் அது எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டா இல்லை இல்லை எல்லாம் படி எல்லாம் உத்தியம் பார்க்குறாங்களா அப்போ ஒவ்வொரு பிள்ளை உத்தியம் பார்த்து வீட்லேயும் இப்போ இருக்கு இப்போ அப்போ மனசு இப்பங்க மனசு வீட்டில் வீட்டு மனசு வீட்டில் தானே இப்போ இறந்து போச்சு இறந்து போச்சு அப்போ இறந்தாங்க அப்போ மனசு இறந்தவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லையா அப்போ இல்லையே பெரிய ஃபீலிங் அதை யாரும் வெளியே சொல்ல முடியாது யார்கிட்ட போய் சொல்ல என்ன சொல்லுங்க இப்போ சொல்ல முடியும் இப்போ மனவரத்தை கஷ்டப்பட்டு இருக்கேன் அவ்வளோதான் என் சம்சாரத்தை ரொம்ப செல்வா இருந்து செல்வாக்காக இருப்பேன் இதை விட செல்வாக்காக இருப்பேன் மனசு இல்லையே அப்போ என் செல்வா மனசு இருந்தால் ஒரு பவர் பவர் கூட இல்லைங்க ஐம்பது ஆள் இருக்க மாட்டோம் ஏன்னா பிள்ளைகளையும் பிள்ளைகள் பிள்ளைகளை அந்த சேட்டை விடலாது ஆமாம் சேட்டை விடாது நான் சொல்கிற மாதிரி பிள்ளைகள் கேட்கும் அப்போ மனசு கேட்கும் அப்போ இதை செல்வாக்காக இருக்கும் அப்போ இதை இப்படி இதை வந்து இதை வந்து 84 தான் எஸ்டேட்டையும் வந்து கட்டினேன்80 கொடுத்து எல்லாரும் கொடுத்து எஸ்டேட்டில் போயிட்டு காசு வாங்கிட்டு வாங்கிட்டு எஸ்டேட்டில் போயிட்டு அவங்க சொந்தக்காரன் கொடுக்கலாம் 25% 10% 15% வாங்குவோம் அப்படி தான் காசு சேர்க்கிறோம் காசு கொண்டாந்து காசு கொடுத்தாங்க காசு கொடுத்தோன்னே அதை சல்லி வச்சு அப்போ 7 டிவிஷன் அப்போ எந்த பேர் தெரியும் 7 டிவிஷனுக்கு 7 டிவிஷனில் கிளாக் மலை தலைவர் மலையெல்லாம் எனக்கு தெரியும் நான் தலைவர் தானே அப்போ போய்ட்டு ஒரு பற்றி கேட்பேன் இந்த மாதிரி கோவில் கட்டுறேன் சின்ன வேலை அவங்களும் எல்லாம் உதவி செய்து என்ன வேணும் வேறு ஒன்றும் தேவையில்லை ஒரு 2 பேக்ஸ் சின்னாங்க இது தானே பெருசு 12 ரூபா தான் நான் தானே கோயில் பெருசாக கட்டிட்டீங்களா ஆமாங்க இப்போ எப்படி இருக்கு அந்த கோயில் இப்போ அந்த கோயில் நான் போகலை 84 தான் இங்கே வந்துட்டேன் அந்த கோயில் ஆறு இப்போ அது நடத்தலை இப்போ அது சிக்னல் எடுத்துட்டாங்க அந்த எஸ்டேட் எடுத்துட்டாங்க எஸ்டேட் எடுத்துட்டாங்களா எடுத்து என்ன இந்த எஸ்டேட்லாம் இப்போ வர வர மூடிக்கு கொண்டு வராங்க இப்போ கேட்டால் எஸ்டேட்டில் முடிய மாதிரி இல்லைங்கய்யா ஏன்னு கேட்டால் அந்த காலம் வெள்ளைக்காரம் ஆட்சி இருந்துச்சு கரெக்டாக செஞ்சாங்க இப்போ அந்த வெள்ளைக்கார ஆட்சி இல்லை இப்போ எல்லாருக்கும் நீங்கள் நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கும் அந்த ஆட்சி இப்போ இல்லை வெள்ளக்காரன் ஆட்சியில் இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்கிறீங்க அந்த அப்போ நடந்துச்சு இப்போ இப்போ வந்து இருந்தால் என்ன செய்வாங்க எனக்கு சொல்ல தெரியாது அவங்க கலெக்ட் ரயிலெல்லாம் கொண்டு வந்து அவங்களாம் என்ன அவங்களும் சொன்னாங்க எனக்கு தெரியாது இந்த ட்ரெயிலெல்லாம் கொண்டு வந்து அவங்க தான் அவங்க தான் சொன்னாங்க ரோட்டு ஆஃபீஸ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க தவிர நான் பார்க்குற நேரத்தில் இருக்கிற நேரம் தெரியாது தெரியாது சரிங்களா ஐயா சரியோ நீங்கள் கட்டிக்காரனா ஞாபகமான விஷயங்கள் செய்துக்கிறீங்க அப்போ அந்த கோயிலெலாம் கட்டி அந்த இந்து சுவை முன்னேற்றம் செஞ்சு கல்விக்கு ஒரு நாளைக்கு மீட்டிங் நடத்துவேன் இப்போ உங்களோட பிள்ளையெல்லாம் உங்களை வடிவாக பார்க்குறாங்களா வேலை பார்க்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு தரேன் உழுப்பு தரேன் அப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் உங்களுக்கு ஒரு சின்ன எஸ்டேட்டாக ஒரு சின்ன தானே சின்ன ஊராக தானே இருந்து சின்ன ஊர் சின்ன ஊர் நிறைய ஜனம் இருந்திருக்காங்க 7 டிவிஷன் கூட நான் இருந்த ஊரில் ஜனம் கூட 7 டிவிஷன்லேயே எவ்வளோ பேர் 4000 பேர் 4000 ஓ 4000 பேர்னா ஒரு பெரிய டவுன் இருந்திருக்கும் டவுன் இல்லை மூணு கட்டம் வரணும் டவுனுக்கு கீழே வரும் உங்களோட இடத்துலேருந்து வரணும் உங்களுக்கு 3 கட்டம் 2 டவுன் இருக்குது அதுக்கு 3 கட்டம் இதுக்கு 3 கட்டம் தான் அப்போ அங்கே சிங்களாக்கள் இந்த டவுன் இல்லை இல்லை தமிழ் நிறைய பேர் வந்தாங்க தானே நிறைய இருந்தாங்க அப்போ வெள்ளக்கார காலத்துலேயே நிறைய தமிழாக்கள் இங்கே வந்து அவங்க கடை போட்டுருந்தாங்க மச்சான் மாமே அண்ணன் தம்பி நல்லா இருப்பாங்க அவங்க என்ன இப்போ எல்லாம் இந்தியாவில் இப்போ தோட்ட தொழிலாளர்ன்றது இந்தியாவிலேருந்து தானே வந்தவங்க ஆமாங்கய்யா எல்லாம் எஸ்டேட் இருந்தாங்க அது அது இப்போ எஸ்டேட்டுனா சொல்கிறாங்க எஸ்டேட் ஆகலன்னு சொல்கிறாங்க அதுவரை தோட்ட காட்டாரெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவிலேருந்து வந்து அவங்க இந்த மலை நகர மண்டா மலை நகரத்தையே உருவாக்கினது அவங்களா அவங்க தாங்க நாங்கள் மலை மழை வர மட்டும் தான் நீங்கள் உள்ள சொன்னீங்க அப்போ அந்த மாதிரி இதுயா அந்த கோயிலெலாம் கட்டி அப்புறம் நான் சரிப்பா வாசிப்பேன் பாட்டு பாடுவேன் ம் பாட்டெல்லாம் பாடுவீங்களா ஆமாம் ஆமாம் என்ன பாட்டு பாடி சினிமா பாட்டெலாம் பாடுவீங்களா சினிமா பாட்டு பாடுவேன் ஆ என்ன பாடுவேன் சினிமா பாட்டுனா உங்களுக்கு யார் யார் பாட்டெல்லாம் பிடிக்கும் யாரானு தெரியாது டிவியில் போடுறான்ல அந்த பழைய காலத்து பாட்டா இல்லை அந்த பழைய காலத்து பாடுவேன் தியாகராஜ பாகவதர் அவங்க அவங்க பாட்டு பாடுவேன் சாதாரண பாடுவேன் இந்த நாடகம் கிடங்கு பாடுவேன் அந்த நாடக பாட்டு அதான் பாடுவேன் அப்போ இந்த காமன் கூத்தல் அவங்களுக்கு தெரியுமா ஆடி இருக்கிறீங்களா ஆமாம் நான் ஆட மாட்டேன் பார்த்துருக்கேன் நீங்கள் காமன்கூத்து பாட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது தெரியும் பாடலாம் தெரியும் தெரியும் அடி அண்ணமிதேனே மயிலே குயிலே ஆசை கிளியே
லவ் பாட்டு மாதிரி கிடக்கு. சரியா பாருங்க. அதே ரதிக்கு பப்புதனுக்கு அன்பதேனே மயிலே குயிலே ஆசை மயிலே அப்படி உன்னலகை பார்த்தாலும் சுந்த ரூபமாயிருக்கும் ரதிய உன்னலகை பார்த்தாலும் சுந்த ரூபமாயிருக்கும் அந்த நிறைய பாட்டுக்கு அது ரொம்ப மறந்து போச்சு. எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் நிறைய பாட்டுகள் இருந்தது. ஆனால் மலையத்தில் காமங்குத்தான பெஸ்ட்டாக இருந்தான் அந்த காலத்தில். காமங்குத்து பெஸ்ட்டுங்க. காமங்குத்து ஆடுவாங்க. நாடகங்கள் இருக்கு. நாடகங்கள் வந்து அப்போ உங்கள் ஊரில் தியேட்டர் எல்லாம் இல்லையா? அப்போ தியேட்டர் கிடையாது. அப்போ இந்த நாடகம் தான் பெருசு. அப்போ படம் பார்க்க போகிறோம்னா நீங்கள் படம் பார்க்க போகிறது 6 மைல் போகணும். எங்கே? கடைஞ்சல போகணும். நான் இருந்த ஊர்லேருந்து 6 மைல் போகணும். அப்போ என்ன சினிமா படங்கள்லாம் பார்ப்பீங்க? சினிமா படம் பார்ப்பேன். ஆ பார்ப்பேன். நிறைய பார்த்துருக்கீங்க? ஆமாம். ஆ நிறைய இல்லை. அப்போ முடிய நேரத்தில் போய்ப்பேன். ஆ முடிய நேரம் நிறைய அதே பார்த்து ஏற முடியாது. ஐ கேட் டைம் 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 காசு காசு 50. ஐம்பதுக்கு எங்கே ஒரு 50 இங்கே என்ன தெய்வத்தோட குழந்தை வரைஞ்சாலே 50 வராது ஒரு நாளைக்கு. இந்த ஜெனரல் அந்த மாதிரி இதுக்கப்புறம் கோயிலெலாம் கட்டி அப்போ ஜெனரல் ரொம்ப ஆதரவு. இந்த கோயிலெலாம் கட்டில சிம்பிள் எனக்கு ஆதரவு எஸ்டேட் ஆகலாம். அப்போ பெரிய தோட்டம் செஞ்சேன் வருமானத்துக்கு. அப்போ காணி அந்த தோட்டத்தில் காணி வந்து சல்லிக்கு வாங்குறது இல்லை. காணி கொடுப்பான். யார் கொடுக்குறது? துறை கொடுப்பான். 10 அடிக்கு கொடுப்பான். நான் 20 வருஷம் கட்டுவேன். 30 வருஷம் வெட்டிக்குவேன். தேயிலை வெட்டிக்குவேன். சின்ன தோட்டம் செய்யலாம். தேயிலை தோட்டம் செய்யறதா? தேயிலை தோட்டம் இல்லை, நெல் கொடுப்பான். அவ்வளோ நிலத்தை செய்யணும். வெள்ளக்காரன் கொடுத்துக்கிறான். அப்படி அவன் கொடுப்பான். அது வீடு கொடுக்கணும். இப்போ அந்த நிலங்கள் அப்போ வெள்ளக்காரன் கொடுத்த அந்த நிலம் எல்லாம் இப்போ அங்கே அதெல்லாம் இப்போ இன்றைக்கி காடு போட்டிக்கு அப்படி இப்படி இருக்குது. தேலி போட்டிருக்காங்க இப்போ. அப்போ அந்த நிலத்தை நீங்கள் சுத்தமாக ஆகலை? அது அவருடைய நிலம் தானே. ஆ வெள்ளக்காரன் நிலம். அந்த வெள்ளக்காரன் நிலம் எல்லாத்தையும் என்ன செய்து விட்டாங்களோ இங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்களோ? அவங்க போயிட்டால் தோட்டத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ இது இப்போ திருப்பி இலங்கை அரசாங்கம் எடுத்தோன்னே இல்லை. இலங்கை அரசாங்கம் சிங்களதுரம் உங்கள் ஊரில் எல்லாம் இந்த வீடுகள்லாம் கட்டிக்கிறாங்க, மாடி வீடுலாம் கட்டிக்கிறாங்க, ஹோட்டல்லாம் அது இப்போ கட்டினாங்க. அதெல்லாம் எந்த இந்த காலத்தில் இப்போ அது தோட்டத்தில் அரசாங்கம் கொடுத்துருக்கோம். அரசாங்கம் கொடுக்கல. இப்போ சங்கங்கிறதாலே உங்களோட ஊரில் அட்ட பிரச்சனை நிறைய இருக்குது. கவனமாக இருக்கணும். பார்த்தீங்களோ உங்களோட ஊருக்கு இனிமேல் வரக்கூடாது. இனிமேல் நல்ல முடிவெடுத்துட்டேன். நல்ல ஊர். அட்டையை பற்றி ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை. அட்டை என்ன செய்ய பேச போதும் அடிக்க போதும் ஒரு இல்லை. சும்மா கிடைக்காம பிடிச்சி பேச முடிஞ்சு போயிட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை. அப்போ நீங்கள் யாரும் வந்து அடிக்க வந்தால் அடிக்க பண்ணி கொண்டு சொல்கிறீங்க? அடிக்க பண்ணி அவன் அடிக்க மாட்டேன். ஏன் நம்மளை அடிக்க போகிறான்? யாரும் அடிக்க வந்தால் அப்போ நாங்கள் அடிக்க வேணும். கட்டாயம் அடிக்கணும். மறுபடியும் அடிக்கணும். அடிக்க தான் போனோம். ஓ கட்டாயம். அப்போ சரி வரா. அது உங்களோட காய்ச்சி பிரியோசனம் இல்லை அண்ணே. அடுத்த புறம் வந்து காய்க்கிறேண்ணே. நான் போயிட்டு வரேண்ணா. வேற என்ன சந்தோஷம் உண்டு. வேற எதுவும் சொல்லுங்களேன். அடுத்த மலையத்துக்கு திருப்பி வந்தால் திருப்பி வாரம் வீட்டை வாரண்ணா. வாங்க. எங்கே வாங்க? இங்கே வரேண்ணா. சூறா வருவேண்ணா.